هذا القرآن يوحدنا لطريق الخير يوجهنا الله تعالى أنزله ورسول الله معلمنا ورسول الله معلمنا إن الحمد لله نحمده ونستعينه من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد وعليكم السلام ورحمة الله وبركاته அல்லாஹ்வின் தூதர் அரசியல் தலைவராகவும் ஆன்மீக தலைவராகவும் இருந்தார்கள் என்பது பரவலாக உபதேசங்களின் போது கூறப்படுகின்றது. ஒட்டு மொத்தத்தில் அவர்கள் ஒரு முன்மாதிரியாக இருந்தார்கள் என்பது நாம் அறிந்த விடயம். இருந்தாலும் இவ்வாறு ஆன்மீக தலைவர் அரசியல் தலைவர் என இரண்டு வகையாக பிரிப்பதென்பது என்ற அளவு சரியானது. அதேபோன்று கல்வியை பொறுத்தவரையிலே உலக கல்வி மார்க்க கல்வி என்று இரண்டாக பிரிக்கின்றார்கள். இவ்வாறு இரண்டாக பிரித்து அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் நேரடியாக கூறினார்களா, உலக கல்வியை நபி அல்லாமல் இணையவர்களிடமிருந்துதான் பெற வேண்டும் என்றிருந்தால் நுபுவத் என்ற அந்த தூதுத்துவம் அது நிறைவு பெறவில்லையே என்ற ஒரு கேள்வி எழும். இது பற்றிய விளக்கம் என்ன என்றொரு கேள்வி தென்னிந்தியாவைச் சேர்ந்த நண்பர் ஹுசைன் அவர்களால் முன்வைக்கப்பட்டுள்ளது. ஆம், மிக தெளிவாக இஸ்லாம் என்ற அல்லாஹ்வினால் வழங்கப்பட்ட இந்த கொள்கையிலே நபி அவர்கள் ஆன்மீக தலைவராகவும் அரசியல் தலைவராகவும் இருந்தார்கள் என்பது மிக தெளிவாக பதிவு செய்யப்பட்டுள்ளது. அதேபோன்று அறிவை பொறுத்தவரையில் உலக கல்வி மார்க்க கல்வி என்பது மிக தெளிவாக நபி அவர்களால் கூறப்பட்டுள்ளது. இறுதி வேதம் அல் குர்ஆனின் முதன் முதலிலே இறக்கப்பட்ட வசனங்கள் பெரும்பாலும் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். 96வது அத்தியாயத்தின் முதல் 5 வசனங்கள். இந்த வசனங்களிலே மார்க்க கல்விக்கு முன்னதாக பொதுவான உலக அறிவு உலக கல்வி என்பதை பற்றித்தான் அல்லாஹ் பேசுகின்றான். உம்மை படைத்த ரப்பின் ரப்பை கொண்டு நீர் படிப்பீராக, இரத்த கட்டியிலிருந்து மனிதனை அவன் படைத்தான், படிப்பீராக, உம்மை படைத்த உமது ரப் மிகவும் கண்ணியமிக்கவன், எழுதுகோலை கொண்டு அவன் கற்றுக் கொடுத்தான், மனிதன் அறியாதவற்றை கற்றுக் கொடுத்தான் என்று அல் குர்ஆனிலே முதன் முதலிலே இறங்கிய வசனங்களிலே அல்லாஹ் பேசுகின்றான். எனவே மனிதர்களுக்கு உலகிலே வாழுவதற்கு உலக கல்வி என்ற ஒன்று அவசியமாகின்றது. இது உலகத்திலே வாழுவதற்கான கல்வியாகும். ஆனால் மனிதன் படைக்கப்பட்ட நோக்கத்தை அடைந்து கொள்வதற்குரிய கல்வி கிடையாது. இது பற்றி இன்னும் அல் குர்ஆனிலே அல்லாஹ் பேசும்போது அல்லமல் ஆதம அல் அஸ்மா குல்லஹா, ஒவ்வொரு படைப்பினங்களின் பெயரையும் படைக்கப்பட்ட பொருட்களின் பெயரையும் அல்லாஹ் முதல் மனிதராகிய ஆதம் அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்களுக்கு கற்றுக் கொடுத்ததாக கூறுகின்றான். எனவே இஸ்லாத்திலே உலக கல்வி என்பது இயற்கை மார்க்கமாகிய இஸ்லாம், இத்தகைய ஒரு கல்வி மனிதனுக்கு அவசியமானது. இது பொதுவாக மனிதர்களுக்கு கற்றுக் கொடுக்கப்பட்டிருக்கின்றது என்பதை அல்லாஹ் சொல்லுகின்றான். அதேபோன்று மற்றொரு வகை கல்வி மனிதன் படைக்கப்பட்ட இலட்சியம் என்ன, மனிதன் எதனை நோக்கி வாழ வேண்டும் என்று படைத்தவனின் திருப்தியை பெற்றுக்கொள்ளுவதற்கு கற்றுக் கொடுக்கப்படுகின்ற அறிவுதான் இந்த மார்க்க கல்வியாகும். நபி முஹம்மது அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மக்காவிலிருந்து மதீனாவிற்கு ஹிஜ்ரத் செய்தார்கள் என்பது நமக்கு தெரியும்.
அவ்வாறு மதீனாவிற்கு செல்கின்ற போது அங்கே விவசாயத்திலே ஈடுபாடுள்ள மனிதர்களாக அந்த முஸ்லிம்கள் இருக்கின்ற நிலையில் அவர்கள் செயற்கை மகரந்த சேர்க்கை, அதாவது எல்லா படைப்பினங்களிலும் சோடி சோடியாக படைத்திருப்பதாக அல்லாஹ் சொல்லுகின்றான். ஈத்த மரங்கள் உட்பட மரங்களிலே சோடி சோடிகள் இருக்கின்றன, ஆண் மரம் பெண் மரம் என்று இருக்கின்றது. இயற்கையாகவே ஆண் மரத்தில் உள்ள அதன் மகரந்தம், பெண் மரத்தில் உள்ள அது காய்ப்பதற்கான அந்த இரண்டும் ஒன்று சேருகின்ற போதுதான் காய்களை தருகின்றன. இயற்கையாக நடக்கின்ற இந்த செயலை அங்குள்ள அந்த விவசாயிகள் செயற்கை முறையிலே ஆண் மரத்தின் பாலையை எடுத்து பெண் மரத்தின் பாலையிலே அடிக்கின்ற ஒரு செயற்கை மகரந்த வேலையை செய்தார்கள். இதனை புதிதாக பார்த்த நபி அவர்கள், ஏன் இவ்வாறு செய்கின்றார்கள், இதனால் எந்த பிரயோஜனமும் ஏற்படுவதாக நான் நினைக்கவில்லை என்று நபி அவர்கள் கூறுகின்றார்கள். நபி அவர்களுடைய வார்த்தையே இதனையும் கட்டாயம் பின்பற்ற வேண்டும் என நினைத்த அந்த நபி தோழர்கள், நபி அவர்கள் இப்படி சொன்னதால் அந்த செயலை விட்டு விடுகின்றார். அதன் காரணமாக அந்த வருடம் விளைச்சலிலே குறைவு ஏற்படுகின்றது. பிறகு இது பற்றி நபி அவர்களிடம் சொல்லப்பட்ட போது அவர்களுக்கு இது பிரயோஜனம் தரும் என்றால் அவர்கள் அதனை செய்து கொள்ளட்டும், வெறுமனே எனது ஒரு கணிப்பீட்டை நான் சொன்னேன், அதனை கொண்டு என்னை குற்றம் பிடிக்காதீர்கள். இதா ஹத்தஸ்துக்கும் அன்இல்லாஹி ஷைஆ, அல்லாஹை பற்றி உங்களுக்கு நான் ஏதேனும் சொன்னால் அதனை நீங்கள் எடுத்துக் கொள்ளுங்கள், ஏனென்றால் அல்லாஹ் மீது நான் ஒருபோதும் பொய் சொல்வதில்லை என்று சொன்னார்கள். அதே போன்று நபி அவர்கள் சொன்னார்கள், இன்னமா அன பஷர், நான் ஒரு மனிதன், இதா அமர்த்துக்கும் பிஷயம் மின் தீனிக்கும் ஃபஹுது பிஹி, உங்களுடைய தீனிலிருந்து ஏதாவது நான் உங்களுக்கு சொன்னால் அதனைத்தான் நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். எனது கருத்தாக ஏதேனும் ஒன்றை நான் சொன்னால் நானும் ஒரு மனிதனே ஆவேன் என நபி அவர்கள் கூறுகின்றார்கள். சஹீஹ் முஸ்லிமிலே தமிழ் மொழிபெயர்ப்பிலே 4711 4712 ஆகிய இலக்கங்களிலே இந்த ஹதீஸ்களை பார்க்கலாம். ஆகவே மிக தெளிவாக நபி அவர்கள், ஒரு மனிதனுக்கு இரண்டு வகையான அறிவுகள் அவசியப்படுகின்றன. ஒன்று, இந்த உலகத்திலே வாழுவதற்கு உலகக் கல்வி. இந்த உலகக் கல்வியை கற்பிப்பதற்காக நபிமார்கள் வரவில்லை, நன்றாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அது பொதுவாகவே மனிதர்களுக்கு அல்லாஹ் கற்றுக் கொடுத்திருக்கின்றான். அது இந்த இறுதி தூதரின் காலத்தில் மட்டுமல்ல, முதல் மனிதர் ஆதம் அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்கள் முதற்கொண்டு உலகிலே தேவையான உலகக் கல்வியை மனிதனுக்கு பொதுவாக அல்லாஹ் கற்றுக் கொடுத்திருக்கின்றான். இதனைத்தான் மனிதர்கள் கண்டுபிடிப்பதாக நாம் சொல்லுகின்றோம். எப்படியோ மனிதன் சுயமாக தேடி அறிந்து கொள்ளும் விதத்திலே, ஒருவருடைய அனுபவத்திலிருந்து மற்றவர் அறிந்து கொள்ளும் விதத்தில் இந்த உலகக் கல்வி பரவலாக இருக்கின்றது. உலகக் கல்வியை கற்பிப்பதற்காக நபிமார்கள் அனுப்பப்படுவதில்லை என்பதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். எனவேதான் அந்த உலகக் கல்வியிலே அடிப்படை கல்வி, எழுத கற்றுக்கொள்வது, வாசிக்க கற்றுக்கொள்வது, இதனைத்தான் நாம் மேலே சொன்ன அல் குர்ஆன் வசனத்திலே முதன் முதலிலே அல்லாஹ் சொல்லுகின்றான். இந்த கல்வி நபி அவர்களுக்கு மார்க்கக் கல்வியிலே முதன்மை அறிஞராக இருந்த அல்லாஹ்வின் இறுதி தூதர் அவர்களுக்கு இந்த உலகக் கல்வியிலே அடிப்படை அறிவு கூட கிடையாது, எழுத தெரியாது, வாசிக்க தெரியாது. ஒரு நபியுடைய கடமை உலகக் கல்வியை கற்பிப்பதாக இருந்தால் அனைவருக்கும் முதலிலே அந்த நபி உலகக் கல்வியிலே அந்த அறிவுடையவராக இருந்திருக்க வேண்டும். எனவே நுபுவத் என்பது உலகக் கல்வியை வேறு நபர்களிடமிருந்து எடுக்க வேண்டி வந்தால் அது நுபுவத் முழுமை அடையவில்லை என்று புரிந்து கொள்வது 100% தவறான புரிதலாகும். உலகக் கல்வியை கற்பிப்பதற்கு நபிமார்கள் அனுப்பப்படுவதில்லை, இயற்கையாகவே உள்ளங்களிலே அதேபோன்று மனித முயற்சியால் தெரிந்து கொள்ளக்கூடிய விடயங்களாக இந்த உலக அறிவு இருக்கின்றது. எனவே உலக அறிவை நபி அவர்கள் கற்றுக் கொடுக்கவில்லை என்பது நுபுவத் பூரணமடையவில்லை என்று பிழையாக நாம் ஒருபோதும் விளங்கிக் கொள்ளக்கூடாது. எனவே அறிவிலே இரண்டு வகை இருக்கின்றது. நேரடியாக நபி அவர்களே கூறிய ஹதீஸை நாம் இங்கே முன்வைத்திருக்கின்றோம். எனவே உலகக் கல்வி மார்க்கக் கல்வி என்று பிரிப்பது மிகச் சரியானது. நபி அவர்கள் பிரித்தார்கள். இந்த தீன் பற்றிய அறிவு, இது மனிதன் படைக்கப்பட்ட நோக்கத்திலே வெற்றி அடைவதற்கான ஒரே வழியாகும்.
இதனை ஒருபோதும் மனிதன் சுயமாக தெரிந்து கொள்ள முடியாது, மனிதன் கண்டுபிடிக்க முடியாது. இது மனிதர்களிலே தேர்வு செய்யப்பட்ட நபிமார்களை அல்லாஹ் ஏன் அனுப்புகின்றான் என்றால், அல் குர்ஆன் 33 அத்தியாயத்தின் 21 வசனம், அல்லாஹ்வின் தூதரகத்தில் உங்களுக்கு ஒரு அழகிய முன்மாதிரி இருக்கின்றது. இது யாருக்கு இந்த முன்மாதிரி? அல்லாஹ்வையும் மறுமை நாளையும் பயந்து, அல்லாஹ்வை அதிகம் அதிகமாக யாரெல்லாம் நினைவு கூற விரும்புகின்றார்களோ, அத்தகைய மறுமையில் பிரயோஜனம் தரக்கூடிய மார்க்க விடயத்திலே ஒரு முன்மாதிரியாக இந்த தூதர் இருக்கின்றார்கள் என்பதை இந்த வசனம் தெளிவாக சொல்லுகின்றது. உலகத்திலே நாம் எப்படி எழுதுவது, எப்படி வாசிப்பது என்பதை கற்றுத்தருவதற்கு நபி அவர்கள் வரவில்லை, அவர்களுக்கே அது தெரியாது. எனவே ஒரு தூதர் அனுப்பப்படுகின்றார் என்றால் அது மார்க்க கல்வியாகிய படைத்தவனின் திருப்தியை அடைவதற்குரிய வழிகாட்டலை முழுமையாக வழங்குவதுதான் நபிமார்களுடைய கடமை. உங்களுடைய இரண்டாம் கேள்வியாகிய ஆன்மீகம் அரசியல் என்ற அந்த இரண்டு வகையான பிரிவுகளிலே ஆன்மீகம் என குறிப்பிடப்படுவது இதனைத்தான். அதாவது படைத்தவனின் திருப்தியை அடைவதற்கு ஒரு மனிதன் எப்படி வாழ வேண்டும் என்ற வழிகாட்டலைத்தான் ஆன்மீகம் என்று குறிப்பிடப்படுகின்றது. இது பொதுவாக மனித சமூகம் அறிந்த உண்மையாகும். இப்படி இயற்கையான விடயங்களோடு ஒன்றுபட்டதுதான் இஸ்லாம் என்ற கொள்கையாகும். இயற்கையை ஒட்டுமொத்தமாக படைத்தவன் ஒரே படைப்பாளனான அல்லாஹ். அதே போன்று அந்த அல்லாஹ்விடம் இருந்து தரப்பட்ட அறிவுதான் இந்த மார்க்க அறிவு என்று நாம் சொல்லுகின்ற ஆன்மீக வழிகாட்டலாகும். அதே நேரத்தில் ஆன்மீகம் அரசியல் என்று பிரிப்பது அல்லாஹ்வுடைய திருப்தியை பெறுவதற்கு ஒரு மனிதன் எப்படி வாழ வேண்டும் என்ற ஆன்மீக வழிகாட்டல், இது நபிமார்கள் அல்லாத யாரும் செய்ய முடியாது. இப்போது நபிமார்களுடைய வருகை முடிவடைந்து விட்டதன் காரணமாக நபி அவர்கள் கொண்டு வந்த அந்த ஆன்மீக அறிவை, அதனை முறையாக கற்ற உலமாக்கள் அந்த நபிமாருடைய கடமையை செய்ய வேண்டும். அதே நேரத்தில் அரசியல் எனப்படுகின்ற உலகிலே மனிதர்களை நிர்வகிப்பதுட்பட மனிதனுக்கு தேவையான ஏனைய அறிவுகள், இவ்வாறு அரசியல் தலைவர்கள் என்று அல்லது அரசியல் ஆன்மீகம் அரசியல் என்று இரண்டாக பிரிக்கப்படுவது, ஆன்மீகம் என்பது படைத்தவனின் திருப்தியை பெறுவதற்கு இப்படித்தான் வாழ வேண்டும் என்ற மார்க்க அறிவு, அதனைக் கொண்டு உலமாக்கள் வழிநடத்துவார்கள். அதே நேரத்தில் அரசியல் என்பது நிர்வாகம், மனிதனுடைய உலகிலே தேவைப்படுகின்ற தேவைகளை சிறப்பாக அடைந்து கொள்வதற்கு ஒழுங்கமைப்பதற்கான அந்த ஒழுங்குமுறை. ஆகவே நபி அவர்கள் அல்லாஹ்வின் திருப்தியை பெறுவதற்கு ஒரு மனிதன் எவ்வாறு வாழ வேண்டும் என்ற ஆன்மீக வழிகாட்டலையும் தந்தார்கள். ஒரு ஆட்சியாளராக இருக்கும் போது அரசியல் தலைமைத்துவம் என்ற ரீதியிலே மனிதர்கள் எப்படி நிர்வகிக்கப்பட வேண்டும், அவர்களுடைய தேவைகள் நிறைவேற்றப்பட வேண்டும் என்பதற்கு முன்மாதிரியாக ஒரு அரசியல் தலைவராகவும் வாழ்ந்து காட்டினார்கள். எனவே மிக தெளிவாக படைப்பினங்கள் அனைத்தையும் படைத்த அல்லாஹ் மனிதனுக்கு தேவையான இரண்டு வகையான அறிவுகள், ஒன்று இந்த உலகிலே வாழுவதற்கு தேவையான உலகக் கல்வி, இதனை பொதுவாக மனிதனுக்கு கற்றுக் கொடுத்ததாக அல்லாஹ் சொல்லுகின்றான். அதே நேரத்தில் மனித வாழ்வின் இலட்சியத்திலே வெற்றி அடைவதற்கான ஆன்மீக கல்வி, அல்லாஹுடைய திருப்தியை பெறுவதற்கான அந்த கல்வி, அது மனிதர்களிலே நபிமார்களை தேர்வு செய்து அவர்கள் மூலம் தனியாக வழங்கினார். அதே போன்று ஆன்மீக வழிகாட்டல் அரசியல் வழிகாட்டல் என்பது அல்லாஹுவின் திருப்தியை பெறுவதற்கு ஒரு மனிதன் எப்படி வாழ வேண்டும் என்ற ஆன்மீக வழிகாட்டலை நபி அவர்கள் வழங்கினார்கள். உலக விடயங்களிலே நாம் மேலே சொன்னது போன்று விவசாயத்திலே அதிக விளைவை பெறுவது எப்படி என்ற விடயம், அது மனிதர்கள் தாமாக அனுபவத்தின் மூலம், அந்த அனுபவமுள்ள ஏனையவர்களுடைய வழிகாட்டல் மூலம் இவ்வாறு பெற்றுக்கொள்ளக்கூடிய உலகக் கல்வி என்று, உலகக் கல்வி மார்க்கக் கல்வி என்று மிக தெளிவாக நபி அவர்கள் வழிகாட்டியிருக்கின்றார்கள். அதே போன்று அரசியல் ஆன்மீகம் என்ற மார்க்க வழிகாட்டலும் மக்களை நிர்வகிக்கின்ற உலக ரீதியிலான வழிகாட்டலும், இவைகள் மிக தெளிவாக இயற்கை மார்க்கமாகிய இஸ்லாம் கூறுகின்ற விடயங்களாகும். உலகக் கல்வியிலே
அதனை நபி அவர்கள் தெரிந்திருக்கவில்லை, கற்றுக் கொடுக்கவில்லை என்பது, நுபுவத் பூரணம் அடையவில்லை என்று புரிந்து கொள்வது மிக பிழையானது. உலகக் கல்வி பொதுவாக மனிதர்களுக்கு அல்லாஹ் கற்றுக் கொடுத்த விடயம், அவற்றை கற்றுக் கொடுப்பதற்காக நபிமார்கள் அனுப்பப்படவில்லை. ஏன் அதிலே ஆக குறைந்தது நாம் மேலே சொன்னது போன்று எழுத வாசிக்க தெரிவதென்பது ஒரு மனிதனின் உலகக் கல்வியிலே முதன்மையானது. மனிதர்களுக்கு அதனை கற்றுக் கொடுத்ததாக சொல்லுகின்ற அல்லாஹ் அவனுடைய தூதருக்கு அதனை கற்றுக் கொடுக்கவில்லை, அது அவருக்கு அவசியமானதாக இருக்கவில்லை, அது வேற பாதிப்புகளை ஏற்படுத்தும். ஆகவே உலகக் கல்வி நபி அதனை தரவில்லை என்பதால் நுபுவத் பூரணம் அடையவில்லை என்பது மிக பிழையானதாகும். உலகக் கல்வியை கற்பிப்பதற்காக நபிமார்கள் வருவதில்லை. ஆன்மீக கல்வியாகிய படைத்தவனின் திருப்தியை அடைவது எப்படி என்ற வழிகாட்டலை தருவதற்காகவே நபிமார்கள் அனுப்பப்படுகின்றார்கள். எனவே நுபுவத் பூரணமாகிவிட்டது என்பதில் எந்த சந்தேகமும் கிடையாது. அரசியல், ஆன்மீகம், உலகக் கல்வி, மார்க்கக் கல்வி என்பது இஸ்லாத்திலே மிக தெளிவாக சொல்லப்பட்ட உண்மைகள் ஆகும்.